ஆந்திர அரசியல் இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக இன்னைக்கு மாறி நிற்குது. காரணம் என்ன அப்படின்னா, தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த சந்திரபாபு நாயுடு சிறையில் இருக்கார். ஜனசேனா அப்படிங்கிற கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அப்படிங்கிற அந்த நடிகர் என்டிஏ கூட்டணியிலிருந்து தன்னுடைய கட்சி வெளியேறுவதாக அறிவிச்சிருக்கார். அவர் மீது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸினுடைய எம்எல்ஏ ஒருத்தர் 1400 கோடி ரூபாய் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி ஒரு புகார் ஒன்றை வெளிப்படுத்தியிருக்கார். இதை எல்லாத்தையும் தாண்டி நடிகை ரோஜா ஆந்திராவினுடைய சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சர், அவரை பற்றியும் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை பற்றியும் தரக்குறைவான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. பெண்ணியம் எங்கே போச்சு ஆந்திரா அரசியலில்? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. 2024 தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆந்திர அரசியலில் நடக்கக்கூடிய சூடான விவாதங்கள் என்னென்ன, வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறையா பேர் வந்து அந்த ஆல் அப்படிங்கிற பட்டனை வந்து அமுக்காமல் இருக்கீங்க, அதையும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். ஸோ அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நிறையா பேர் அதை செய்யாமல் இருக்கீங்க. அதையும் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நிச்சயமாக வீடியோக்கள் உங்களுடைய ஸ்க்ரீனில் வந்து நிற்கும். ஸோ அதுக்குண்டான ஒரு உதவியும் நீங்கள் செய்யணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இப்போது இந்த ஆந்திர அரசியல் அப்படிங்கிறது தொடர்ந்து பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜனசேனா அப்படிங்கிற கட்சி, இந்த கட்சியினுடைய நிறுவனர் யாருன்னா பவன் கல்யாண், மிகச்சிறந்த ஆக்டர், தெலுங்கு திரையுலகத்தில் தொடர்ந்து கொடி கட்டி பறந்தவர், சிரஞ்சீவி அவருடைய தம்பி. அப்படிப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய அண்ணன் ஆரம்பித்த ஒரு கட்சியிலேயே தொடர்ந்து இயங்கிட்டே இருந்தார் அமைப்பிலேயே. அதற்கு பிறகு தான் தனியாக 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஒரு ஜனசேனா அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கினார். அப்போவே பிஜேபிக்கு இவர் அளித்த ஆதரவு, தெலுங்கு தேசம் கட்சிக்கு இவர் அளித்த ஆதரவு, எதையுமே எதிர்பார்க்காமல் இவர் செய்த தொண்டு தான் அன்னைக்கு தேதிக்கு பிஜேபியை அரியணை கட்டிலில் அமர்த்தி வைத்தது. அமித்ஷாவே நேரடியாக ஃபோன் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு ஜனசேனா கட்சியினுடைய தலைவர் பவன் கல்யாண் மிகவும் நெருக்கமாக பாஜகவில் இருந்தார். இப்போது இந்தியா கூட்டணியில் 38 கட்சிகள் இருந்தது, இப்போ 36 கட்சிகளாக குறைஞ்சிருக்கு. இப்போ பவன் கல்யாணும் வெளியில் வர்றது அப்படிங்கிறது என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடியை உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. பவன் கல்யாண் அவர்கள் கணிசமான வாக்கு வங்கியை வச்சிருக்கக்கூடியவர். ஆந்திராவில் இந்து கோயில்கள் அதிகமாக இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு ஜெகன்மோகன் ஆட்சியை விமர்சித்து பேசினவர் அவர் தான். வராகி அப்படிங்கிற ஒரு பெரிய வாகனம் ஒன்று ரெடி பண்ணி இராணுவ வாகனத்துக்கு இணையானது தனது தேர்தல் பிரச்சார வாகனம் அப்படின்னு பகிரங்கமாக பிரச்சாரம் பண்ணதும் அவர் தான். திராவிட இயக்க சிந்தனைகளில் மிகப்பெரிய அளவிலான ஆர்வம் கொண்டு தமிழ்நாட்டின் பக்கமும் தன்னுடைய அரசியல் பார்வையை திருப்பி பார்த்தவர் 2018. 2014 இவர் தேர்தலில் களமிறங்கினாலும் இவரால் வந்து பெரிய அளவில் சோவிக்க முடியாது அப்படிங்கிறத உள்ளூர உணர்ந்து தான் தெலுங்கு தேசம் கட்சிக்கும் பிஜேபிக்கும் ஆதரவு கொடுத்து தொடர்ந்து அவங்கள ஜெயிக்க வச்சார். 2019 இவரால் பெரிய அளவில் வந்து ஸ்தோபிக்க முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபிக்கு தொடர்ந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கமிட்டியே வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த கட்சி சிறப்பான ஒரு ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அவங்க மோடியினுடைய அடிவருடியாக இருக்காங்க, வெளியிலிருந்தே ஆதரவு அவங்க தெரிவிக்கிறாங்க. ஒரு மசோதாவை கூட அவங்க பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக ஆனால் ஸ்டேட்மெண்ட்டை நாடாளுமன்றத்தில் சொல்லலாம் அவங்களுடைய எம்பிக்கள். இப்படி இருக்கும்போது ஜனசேனா அப்படிங்கிற கட்சியும் தெலுங்கு தேசம் அப்படிங்கிற கட்சியும் பாஜகவுக்கு தேவைப்படலை. அதனால தான் தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவங்க வந்து சிறையில் இருக்கும்போதும் சரி, திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலியமாக 300 கோடி ரூபாய்க்கு மேலே இவர் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆளக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் குற்றச்சாட்டு சுமத்தி அவரை உள்ள தள்ளி இருக்கக்கூடிய நிலைமையிலும் சரி, தன்னை எதிர்க்கக்கூடிய யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு மறுபடியும் நான் இருக்கேன் பாரு அப்படிங்கிறத மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறதுக்கான முயற்சியில் தான் இப்போது ஜனசேனா கட்சியினை சேர்ந்த பவன் கல்யாண் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இவர் வந்து ஒரு திராவிட இயக்க
செயல்பாட்டாளர் அப்படின்னு. அண்ணா எப்படி வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை தெலுங்கு மக்களுக்கு புரிகிற மாதிரி இங்கிலீஷில் சொன்னவர் தான். அப் நார்த் டவுன் சவுத் அப்படிங்கிற வார்த்தை இவருடைய ஃபெமிலியரான ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம். இப்படி ஒரு மக்கள் திரளை எதிர்பார்க்கவில்லை அப்படிங்கிற வார்த்தையை தெலுங்கு பத்திரிகைகளில் இவர் கட்சி ஆரம்பித்த போது வந்த வார்த்தைகள் தான் இது முக்கியமான வார்த்தையாக பார்க்கப்பட்டது. ஆனால் தான் கூட சேர்ந்த தொண்டர்கள் எல்லாத்தையுமே இவர் வந்து ஒரு பூத் கமிட்டி அமைக்கிறதுல இருந்து தன்னுடைய அரசியல் கட்சியை வளர்க்குறதுக்காக இவர் பயன்படுத்தினாரா அப்படின்னு கேட்டால் இல்லைங்கிற வார்த்தை தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பவன் கல்யாண் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த புதிய அடி அப்படிங்கிறது ஆந்திர அரசியலில் புதியதொரு மாற்றத்தை ஏற்படுத்துமா, வாக்கு வங்கி அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துமாங்கிற கேள்விக்குள்ளேயும் பயணப்பட வேண்டிய தேவை இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவரை பற்றிய ஒரு புகார் ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸினுடைய எம்எல்ஏ துவரம்புடி சந்திரசேகர் ரெட்டி அப்படிங்கிறவர் ரஷ்யா, துபாய், சிங்கப்பூர் உள்ளிட்ட பேங்குகள் எல்லாத்துலேயுமே பவன் கல்யாணுடைய பணம் வந்து அங்கே இருக்குது. அந்த பணங்கிறது 1400 கோடி ரூபாய் மதிப்புடையது. அந்த 1400 கோடி ரூபாய் மதிப்புடைய அந்த பணம் அப்படிங்கிறது இல்லீகல் மணி. அது தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த நபர்களால் பவன் கல்யாணுக்கு கொடுக்கப்பட்டது. பவன் கல்யாண் வந்து தெலுங்கு தேசம் கட்சியை பாஜகட்ட இருந்து அந்த கட்சி உதவி செய்யலை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, சந்திரபாபு நாயுடுக்கு உதவி செய்யலைங்கிற ஒரு காரணத்தினால தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த நபர்கள் வந்து பவன் கல்யாணுக்கு காசு கொடுத்து 1400 கோடி ரூபாய் கொடுத்து பிஜேபிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஆளும்கூடிய அந்த பாஜக அரசுக்கு எதிரான செயல்களில் அவரை ஈடுபட வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. இந்து கோயில்கள்லாம் இடிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் தொடர்ந்து கமாக்கல் பிளஸ் ரெட்டி இந்த சாதியினரை தூண்டிவிடக்கூடிய வேலையையும் பவன் கல்யாண் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான புகார்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. எம்எல்ஏ துவரம்புடி சந்திரசேகர் ரெட்டி தெரிவித்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது 1400 கோடி ரூபாய் இந்த மாதிரியான வெளிநாட்டு பணங்கள்லாம் வந்து பவன் கல்யாண் கையாள்றாரு. அதுக்கு காரணம் தெலுங்கு தேசம் கட்சி கொடுத்துருக்கக்கூடிய பணம்தான். இவங்க மறைமுகமாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாஜகவுக்கு மிரட்டல் கொடுக்குறாங்க, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு நெருக்கடி கொடுக்க சொல்கிறாங்கங்கிறது தான் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு புகார். ஆந்திர அரசியல் ரொம்ப தரம் தாழ்ந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நடிகை ரோஜா மீது சுமத்தப்பட்ட புகார் மூலமா தெரிவிக்கலாம். ஒரு பெண்கள் மீது வந்து முக்கியமாக வந்து அவங்களுடைய ஆபாச வீடியோக்கள் இருக்குது அப்படின்னு என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அது இன்னொரு பெண்ணே செய்கிறாரு அப்படின்னா கூட அது தப்பு தான். அதே மாதிரியான விவகாரங்கள் ஆந்திர அரசியலில் நடந்துக்கிட்டு இருக்கு. ரோஜாவினுடைய ஆபாச படங்களை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்கிறதே முத காரியம் தப்பு. அதை வந்து ஆளக்கூடிய அரசு வந்து அதை செய்கிறதுக்கு முயற்சி செய்து அப்படிங்கும்போது அது அதை விட வக்கிரமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ரெண்டாவது தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த நபர்கள் அவங்களாம் முன்னாடி வந்து மக்கள் சார்ந்த பிரதிநிதிகளாக இருக்காங்க. இன்னமும் மக்கள் சார்ந்த பிரதிநிதிகள் தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர்கள் ஆந்திர அரசியலில் இருக்காங்க. ராஜசேகர் ரெட்டி அவர்களுடைய காலத்தில் இருந்தே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் இருக்க உறுப்பினராக இருக்கக்கூடிய நடிகர் ரோஜா 2008 தொடர்ந்து அவங்க கட்சி பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அவங்க சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவங்களுடைய வீடியோக்களெல்லாம் நாங்கள் வெளியிடுவோம், அவசர வீடியோக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர்கள் அநாகரிகத்துக்குரியவர்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கும். ஆனால் நடிகர் ரோஜா ஏன் இப்படி தாக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தெலுங்கு தேசம் கட்சியினுடைய இவர் சந்திரபாபு நாயுடு வந்து அவர் கைது செய்யப்பட்ட போது வெடிவெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது. சட்டப்பேரவையில் வந்து பெண்களுக்கு எதிராக பேசும்போது இவர் வந்து அதுக்கு கை கொடுத்து ஆரவாரத்தில் ஈடுபடுறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட ரசிக்கலைன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் வன்மையாக கண்டிக்க வேண்டியது எது அப்படின்னா, ஒரு பெண்ணை பற்றி இன்னொரு பெண்ணை அவதூறாக பேசினா கூட அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான். அப்படி இருக்கும்போது தொடர்ந்து ஆந்திர அரசியலில் நடிகை ரோஜா அப்படிங்கிற நபர் வந்து தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாவது, இன்னொரு புறம் வந்து ஜனசேனா அப்படிங்கிற கட்சி பிஜேபியிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், இப்படியே ஆந்திர அரசியலில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே தெலுங்கு பேசக்கூடிய மக்களை வந்து முகம் சுளிக்கக்கூடிய வகையில் வந்து சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஜனசேனா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண்
படத்தில் நடிக்கிறதை விட்டுட்டு இப்போ அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் இப்போது என்டிஏ கூட்டணியிலிருந்து அவர் வெளியேறி இருக்கிறதுனாலையும் என்டிஏ கூட்டணிக்கும் பாஜக அரசுக்கும் ஒரு நெருக்கடியை தரும் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. கூட்டணியை உடைத்து கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வெளியில் போகுது அப்படின்னா அந்த கட்சி பலவீனமான கட்சியாகத்தான் மக்களால் பார்க்கப்படும். 2014 காங்கிரஸால் விட்டு கொடுக்கப்பட்டது தான் இந்த தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலம். அதற்கு பிறகு அந்த மாநிலத்தில் காங்கிரஸையே விரட்டி அடித்தவர் தான் சந்திரசேகர் ராவ். இப்போ அவருக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆட்சி கட்டிலேயே அமைச்சிட்டார். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஆந்திராவில் வந்து 10 ஆண்டுகளுக்கு நீங்களே வந்து தலைநகரத்தை வந்து பொதுவாக வச்சுக்கோங்க, அதற்கு பிறகு தலைநகரத்தை உருவாக்கிக்கோங்கன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போதைய காங்கிரஸ் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பையும் தெலுங்கு தேசம் கட்சி ஆதரிக்கலை. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவும் இன்றைக்கி ஓரங்கட்டப்பட்டிருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் வேரூன்ற முடியாத ஒரு பகுதியாகவும் ஆந்திராவும் தெலுங்கானாவும் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் பவன் கல்யாண் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு ஆதரவான நிலைப்பாடாக இருக்குமா, இல்லை பாஜகவுக்கு வந்து பவன் கல்யாண் வெளியேறியது சாதகமான அம்சமாக இருக்குமா அப்படிங்கிற இந்த இருவேறு கருத்துக்களை வரக்கூடிய தேர்தலில் கிடைக்கக்கூடிய ஓட்டுகள் மூலியமாக தான் புரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே அதிமுக அப்படிங்கிற கூட்டணி வந்து உடஞ்சி போயிருக்கு தமிழ்நாட்டில். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திராவிலையும் பவன் கல்யாண் அவர்கள் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியேறியது பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு தருணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.